வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவல்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெவல்த்து ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் யூனிட் 5 வரையும் வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்கு எல்லாமே அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மாணவர்களுக்கும் தனித்தனியாக நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு யூனிட் 6 என்ன இருக்குது அப்படின்னா, சப்சிடரி புக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ யூனிட் 5 வரையும் நீங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். என்ன படிச்சிங்க, ஜேர்னல்ஸ் எப்படி போடணும், அந்த ஜேர்னல்ஸ்லேருந்து லெட்ஜர்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணணும், தென் அந்த லெட்ஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணுங்கிறத படிச்சிங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக நீங்கள் படிச்சிங்க, ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் புதுசாக படிக்க போகிறது என்னென்னா வந்துட்டு சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு படிக்க போகிறீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜேர்னலோடைய சப்டிவிஷன் தான், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் புக்ஸ் இருக்குது, சேல்ஸ் புக் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் ரிட்டன் புக்குன்னு சொல்லிட்டு 4 புக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ சப்சிடரி புக் அப்படிங்கிறது என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஜேர்னலோடைய சப்டிவிஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் மீனிங்லாம் வந்துட்டு நீங்கள் படிங்க. படிச்சுட்டு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு லைவ் கிளாஸஸில் யூடியூப்னால் லைவ் பண்ணும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரான்சாக்ஷன்ஸில் ரெண்டு இருக்குது, ஒன்று கேஷ் ட்ரான்சாக்ஷன், இன்னொன்று கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்துட்டு டெர்மினாலஜி படிச்சிருப்பீங்க. ஸோ கேஷ் அண்ட் கிரெடிட், கேஷ் ட்ரான்சாக்ஷன் மீன் என்ன, பணம் கொடுத்து ஒரு நடவடிக்கை நடந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். அதுவே பணம் இல்லாமல் ஒரு நடவடிக்கை நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே. இப்போ கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸை எந்த புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா, கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணிடுவோம், ஓகேங்களா. அதே மாதிரியே கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம எதில் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி புக்கு நமக்கு இருக்குது, சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் புக்கில் என்ட்ரி பண்ணணும், ஓகேங்களா. அப்படி பர்ச்சேஸ் பண்ண ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் என்ட்ரி பண்ணணும். கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேல்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ணணும். சேல்ஸ் பண்ணது நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கில் என்ட்ரி பண்ணணும். அது கிரெடிட்டுக்கு போன என்ன என்ன நடக்கும், ஒன்று பில்ஸ் ரிசீவ் பண்ணுவோம், இல்லாட்டி பில்லை பே பண்ணுவோம், அதுக்கும் தனித்தனி புக் இருக்குது. அதுக்கப்புறம் ஜேர்னல் ப்ராப்பர், ஜேர்னல் ப்ராப்பருங்கிறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணுவோம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷனுங்கிறதா நம்ம சப்சிடரி புக்கில் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னன்னு சொல்கிறோம், சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் சப்சிடரி புக் 1 அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எங்கேயே கொடுத்துருக்காங்க, சப்சிடரி புக்ஸ் ஃபார் என்டரிங் கேஷ் ட்ரான்சாக்ஷன். அது என்னது, கேஷ் புக், ஓகேங்களா. சப்சிடரி புக்ஸ் ஃபார் என்டரிங் நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன், நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறதா நமக்கு என்னென்னு சொல்கிறோம், கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ கேஷ் கொடுத்து ஒரு ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அது கேஷ் ட்ரான்சாக்ஷன். நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, பணமே வரலை, பணம் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே நடக்கலை அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பர்ச்சேஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல், இது என்ன சொல்கிறோம், ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் புக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும்தான் என்ட்ரி பண்ணணும், ஆஃப் கூட்ஸ். அது என்ன கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, ஆஃப் கூட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் புக்கு இன்னொரு பேர் என்ன, பர்ச்சேஸ் ஜேர்னல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஓகே. அடுத்து பாருங்கள், சேல்ஸ் புக், சேல்ஸ் புக் ஆர் சேல்ஸ் ஜேர்னல், இது என்ன சொல்கிறோம், ஃபார் ரெக்கார்டிங் ஒன்லி கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ். எல்லாமே கிரெடிட் மட்டும்தான். இப்போ பர்ச்சேஸ் புக் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ், சேல்ஸ் புக் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ், ஓகே. தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட் புக். இது பாருங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணுவோம், ஃபார் ரெக்கார்டிங் ரிட்டர்ன் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ்டு பை த ட்ரேடர் ஃபார் விச் நோ கேஷ் இமீடியட்லி ரிசீவ்டு, அதாவது கேஷ் இமீடியட்டாக ரிசீவ் பண்ணாமல். கிளியராக புரிஞ்சுக்கோங்க, அதாவது வந்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது என்ன பண்ணியிருப்பீங்க, ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு எதில் ரிட்டர்ன் என்ட்ரி பண்ணணும், பர்ச்சேஸ் ரிட்டர்னில் என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ கேஷ் இஸ் இமீடியட்லி ரிசீவ்ட் அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன்
இன்வெர்ட் புக், அதாவது சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறது ஒன்று தான், ரிட்டர்ன் இன்வெர்டுங்கிறதும் ஒன்று தான். இதில் என்ன நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் ரெக்கார்டிங் த கோட்ஸ் ரிட்டர்னடு பை த கஸ்டமர். இது பார்த்திங்கன்னா ட்ரேடர், சரிங்களா? இது வந்துட்டு நம்ம கஸ்டமர், நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம கஸ்டமர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஃபார் விச் நோ கேஷ் இஸ் இமீடியட்லி பெய்டு. அவங்க வந்துட்டு நமக்கு கேஷ் பே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அப்போது இதெல்லாம் நமக்கு என்னென்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். ஸோ இது எதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஷ் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ளூட் ஆகலை. இஃப் இன் கேஸ் கேஷ் இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து நீங்கள் கேஷ் புக்லேயே போட்டுக்கலாம். பட் இதில் நம்ம கேஷ் இன்க்ளூட் ஆகாததுனால இது எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம சப்சிடரி புக்கில் போடணும். ஸோ சப்சிடரி புக் அப்படிங்கிறது இந்த நாலு புக்கு ஞாபகம்ங்க. ஒன்று பர்ச்சேஸ் புக் ஆர் பர்ச்சேஸ் ஜேர்னல், செகண்ட் ஒன் சேல்ஸ் புக் ஆர் சேல்ஸ் ஜேர்னல், தேர்ட் ஒன் purchase written or written outward book, fourth one sales written or written inward book. இது நாலுந்தான் வந்துட்டு சப்சிடரி புக், அதாவது ஸ்பெஷல் ஜேர்னல் அப்படிங்கிறத கூட சொல்கிறோம். ஸோ இந்த பேரெல்லாம் ஞாபகிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது ஸ்பெஷல் ஜேர்னல் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லாட்டி சப்சிடரி புக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் புக் அப்படிங்கிறது என்ன, டு ரெக்கார்ட் பில் ட்ரான் ஆர் ப்ராமிசரி நோட் ரிசீவ்டு. அதாவது வந்துட்டு நமக்கு ஒரு பில்லு ரிசீவ் ஆகுது, ஓகேங்களா? ஒரு பில் வந்துட்டு ரிசீவபிள் ஆக வேண்டியது இருக்குது, ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு வர வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை என்ன சொல்கிறோம், பில்ஸ் ரிசீவபிள். ஸோ நமக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பில்ஸ் ரிசீவபிளில் போடுவோம். அதுவே பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறதுனா வந்துட்டு டு ரெக்கார்ட் பில்ஸ் அக்செப்டட் ஆர் ப்ராமிசரி நோட்ஸ் கிவன், ஓகேங்களா? நம்ம கொடுக்குறோம், நம்ம பே பண்ணுறோம், ஓகேங்களா? இ வந்துட்டு என்னென்னா ரிசீவபிள், எஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேயபிள், ஓகே? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஜென்ரல் ஜேர்னல் ஆர் ஆல் பர்பஸ் ஜேர்னல் டு ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் விச் டு நாட் ஃபைண்ட் அ பிளேஸ் இந்த எபோ செவன் சப்சிடரி புக்ஸ். அதாவது இந்த மேலே இருக்க ஏழு சப்சிடரி புக்கில் எதுலேயுமே என்ட்ரி பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம என்ன பண்ணலாம், ஜேர்னல் ப்ராப்பரில் என்ட்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏழு அப்படிங்கிறது என்னது, இந்த கேஷ் புக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே அஞ்சு இருக்குது, சரிங்களா? ஸோ கேஷ் புக் ஒன்று, அப்புறம் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதுக்கப்புறம் ஆறு ஏழு, ஓகேங்களா? இந்த ஏழுந்தான் எபோ செவன் சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா? சரி, இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் சப்சிடரி புக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அட்வான்டேஜஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் த ப்ராப்பர் அண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ், இப்போ பர்ச்சேஸ் புக்கை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்கும், கிரெடிட் பர்ச்சேஸ்லாம் ப்ராப்பராக இருக்கும். தென் சேல்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கிரெடிட் சேல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஆர்டராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட் போஸ்டிங். என்ன சொல்கிறாங்க, ஆல் தி டிரான்சாக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் நேச்சர் ஆர் ரெக்கார்டட் அட் ஒன் பிளேஸ். அதாவது இப்போ பர்ச்சேஸ் புக் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறோம், எல்லாமே கிரெடிட் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் நேச்சரில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே பிளேஸில் என்ட்ரி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு தடவை அங்கே அங்கே மாற்றி மாற்றி இல்லாமல் ஒரே இடத்துல பண்ணும்போது இட்ஸ் ஈஸியாகவும் இருக்குது, தென் அது கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு நம்ம பிரித்து பார்க்குறோம். ஸோ ஆஸ் ஜேர்னல் இஸ் சப்டிவைடட், என்ன இருக்குது, ஜேர்னலு பர்ச்சேஸ் புக்காக பிரிஞ்சிருக்கு, சேல்ஸ் புக்காக பிரிஞ்சிருக்கு, சேல்ஸ் ரிட்டர்னாக பிரிஞ்சிருக்கு, அது மாதிரி பிரிஞ்சிருக்கனால ஸோ டிவிஷனாக வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்பீடாக நம்ம பண்ணலாம். ஸோ ஒர்க் கேன் பி ஸ்பீட்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, தி சப்டிவிஷன் ஆஃப் ஒர்க் கிவ்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். When the same work is done by the person, repeatedly the person becomes efficient in handling it. The specialization leads the efficiency in accounting work. அதாவது வந்துட்டு ஒரே பர்சன், ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு சேம் ஒர்க்கை திரும்பி திரும்பி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா வந்துட்டு அதை எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல் இன் டெசிஷன் மேக்கிங். அதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த சப்சிடரி புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் ப்ரிவென்ட்ஸ் எரர் அண்ட் ஃப்ராட். ஸோ எரர் நடக்கிறதுக்கும் அதே மாதிரி ஃப்ராட் நடக்கிறதுக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ப்ரிவென்ஷனாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவாய்ட் பண்ணுது. ஸோ அதை மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அவைலபிள்.
டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், ஆஸ் ஆல் ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த பர்டிகுலர் ஐட்டம் ஆர் என்டர்ட் இன் சப்சிடரி புக், இட் கிவ்ஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். இட் இஸ் ஈஸி டு அரைவ் த மந்த்லி ஆர் குவார்ட்டர்லி டோட்டல்ஸ். ஸோ ஒரு இதை பார்க்கும்போது, இப்போ பர்ச்சேஸ் புக் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ அதில் ஒன்று பர்ச்சேஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் மந்த்லி பார்க்குறது, இல்லை குவார்ட்டர்லி பார்க்குறது, இல்லை ஆஃப்லி பார்க்குறத ஈஸியாகவே டோட்டலும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேவிங் இன் டைம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு டைமு சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய சப்சிடரி புக்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா பர்சன்ஸும் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த ஒர்க்கு பார்க்குறதுனால டைம் வந்துட்டு சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. த லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்டு. பாருங்கள், த லேபர் ஆஃப் போஸ்டிங் இஸ் ரெடியூஸ்ட் ஆஸ் போஸ்டிங் இஸ் மெய்ட் இன் பீரியாடிக்கல் டோட்டல் டு த இம்பர்சனல் அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இதுதான் வந்து இந்த சாப்டரோட இன்ட்ரோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா பர்ச்சேஸ் புக் எப்படி போடணும், அதே மாதிரி சேல்ஸ் புக் எப்படி போடணுங்கிறத நாளைக்கான வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லஸ்ட்ரேஷனோட வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.